இன்னைக்கு வந்து நான் தோசை வாத்து காட்ட போறேன். அதாவது மாவு உங்ககிட்ட இருக்கு ரெடியா? நீங்க வாங்கினாலும் சரி, வீட்டுல பண்ணாலும் சரி, மாவு உங்ககிட்ட ரெடியா இருக்கு. நான் ஜஸ்ட் தோசை எப்படி வாக்குறதுன்னு காட்ட போறேன். இது வந்து நிறைய பேர் என்ன தோசை வாக்குறது என்ன பெரிய பிரமாதம் பா, பட் நிறைய பேர் கேட்டிருக்கா குயிக்கா எப்படி என்னன்னா ரோஸ்டடா வரும்னு. இன்னைக்கு அதை காட்டுறேன். முதல்ல ஃப்ளேம ஹைல வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஒரு க்ளீன் கிளாத்தால் தொடச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லேடில் மாவு எடுத்து குயிக்காக ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அதை குயிக்காக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா சென்டரை எல்லாம் நல்லா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, இப்பெல்லாம் நிறைய பேர் ரொம்ப எண்ணெய் வேண்டாங்கிறாங்க, அதனால் நான் ரொம்ப விடலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக்கிட்டு உங்கள் ஃப்ளேமை ஹைலேருந்து கொஞ்சம் டைம் ஆகும் வேகத்துக்கு, நம்ம இம்பேஷண்ட்டாக இருந்த முடியாது. இப்போ வாங்குற மாவும் நல்லா தான் இருக்கு. ஒர்க்கிங் லேடிஸ்க்கெல்லாம் இட்ஸ் அ பிக் பூம். பட் நான் வந்து எப்போவுமே ஆற்றுல தான் தயார் பண்ணுறேன் மாவை. ஸோ நீங்கள் பார்த்தேன்னா நல்லா பி ஒரு மாதிரி ஸ்டீம்ட் ஆயிருக்கு மேலே பண்ணும். அப்படியே தூக்கிட்டு வரும் சைடெல்லாம். இந்த டைமில் தான் நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ திருப்பி போடலாம். மேலே பார்த்தேன்னா தெரியும் இன்னொரு சைடு ரொம்ப எண்ணெய் வேண்டாம், ஜஸ்ட் ஒரு சொட்டு. கொஞ்சம் கிட்ட வந்து காட்டினேன்னா தெரியும் எப்படி என்ன கலரில் தோசை இருக்குங்க. இப்போ நான் கொஞ்சம் ஹை ஆக்கியிருக்கேன். இப்போ எடுத்தாச்சு தோசையை. ஸோ அதை நீட்டாக அப்படி மடித்து ஃபஸ்ட்டு தோசை ரெடி. இப்போ வந்து இன்னொரு டைப் என்னென்னா திருப்பி கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க, அதே க்ளீன் கிளாத்தால் தொடச்சி விட்டுருங்கோ. இப்போ டபுள் சைட் ரோஸ்ட். அது எப்படின்னா அதே மாதிரி தான் குயிக்காக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஹைல வச்சுட்டு கொஞ்சம் குயிக்காக ஸ்ப்ரெட் பண்ணால் தான் அந்த மாவு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகி யூனிஃபார்ம் ஹீட் விழும் எல்லா சைட் ஆஃப் த தோசை மாவுலையும். கொஞ்சம் இதில் நீங்கள் வேணுன்னா நடுவில் நெய் விட்டுக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். இப்போ ஹையில் வச்சுருக்கேன். கொஞ்சம் சைட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தூக்கி வந்தோடனே கொஞ்சம் ஃப்ளேமை வந்து சின்னது பண்ணிடுவேன். இப்போ நல்லா வருது. ஒரே மாதிரி எல்லா சைடும் லிஃப்ட் அப் ஆகிட்டு வருது. இப்போ திருப்பி போட்டுட்டு அடுத்த சைடும் வி வாண்ட் இட் ரோஸ்டட். ஸோ கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் விடுவேன் இருக்கு. இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சா அந்த சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். சைடு ரோஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா? நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இது வந்து வெங்காய சட்னி, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போறேன் இல்ல தோசையில. நல்லா ஜென்ரஸ்டா ரொம்ப காரம் இல்லை. ஸோ பசங்களும் சாப்பிடலாம். வெங்காயம், கொஞ்சம் புளி அண்டு ஒரு சின்ன மிளகா வத்து, இதுலேயே மிளகாய் பொடியும் தூவ போறேன். இதெல்லாம் ஆற்றுல பொடிச்ச மிளகாய் பொடி. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த சைடு எப்படி இருக்குன்னு. ரொம்ப டெம்ப்டிங் தோசை. செகண்ட் தோசை ரெடி. இப்போ வந்து ஒரு சின்ன ஊத்தப்பம் பண்ண போகிறேன். அதே மாவில் தான் எல்லாம் ஒரே மாவு. 1:3 ஒரு ஊத்தப்பருக்கு 3 டம்ளர் ரைஸ் எண்ணெயை வறுத்துட்டு இங்கே வந்து கிரேட்டட் கேரட், பொடமிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகாய்,
பீன்ஸ் அண்ட் ஒரு சின்ன பீஸ் தக்காளி. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, அமெரிக்காலேருந்து லாஸ்ட் இயர் என் பொண்ணு வந்து சீட்ஸ் வாங்கிட்டு வந்தா அமெரிக்கன் தக்காளி, என் நீஸ் பண்ணினான்னு சொல்லிட்டு பஜ்ஜி பண்ணான்னு ரொம்ப நல்லா இருக்கு வாங்கிட்டு வந்தா. இது வந்து நான் ஏலகிரி கார்டனில் க்ரோ பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட்டு ஒரு மாதிரி புளிப்பு, ஒரு மாதிரி டேங். அது வந்து ஊத்தப்பத்தில் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கு. என் செகண்ட் ஆர்டர் கொண்டு வந்த சீட்ஸு நல்லா இருக்கும், பிளான்ஸ் எல்லாம் நல்லா வந்துருப்பீங்க. இப்போ இது நல்லா குக் ஆகிடுத்து, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்த சைடும் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் இந்த சைடும் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம். இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து இந்த மொகாப்பிடி இருக்குது, ஆனியன் சட்னி இருக்குது, அதை தவிர ஆவக்காய், ஆற்றிலே காய்ச்ச மாங்காய் நாங்கள் ஆற்றிலே போட்டிருக்கோம். இது வந்து நிறைய டூரிஸ்ட், ஏலகிரி ஹில் ஸ்டேஷன், ஸோ நிறைய டூரிஸ்ட் வாங்கிட்டு போகிறாங்கிட்டேருந்து. இட்லி பொடியும் ஆற்றிலே பண்ணது, மிளகாலாம் ஆற்றிலே காய்ச்சது, மாங்காய் ஆற்றிலே காய்ச்சது, தக்காளி பொடி ஊத்தப்பம் ஆற்றிலே காய்ச்சது. ஸோ வெரி ஈகோ ஃப்ரெண்ட்லி தோசைஸ். இப்போ ஊத்தப்பமும் குக் ஆகிட்டு ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருக்கு ஊத்தப்பம், தேர்ட் தோசை ரெடி. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபில்லிங்கோடு பண்ணினேன்னா ஒன்றுமே தொட்டுக்க வேண்டாம். இந்த மாதிரி அந்த தோசையில் மிளகாப்பொடியும் தடவி ஆனியன் சட்னியும் போட்டால் அப்படியே சாப்பிடலாம். இதுக்கு வந்து ஆனியன் சட்னி இருக்குது, ஆற்றில் பண்ண மிளகாப்பொடி, ஆற்றில் பண்ண ஆவக்காய், இந்த எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தேங்க்யூ. கல் மெயின்டெனன்ஸை பற்றி சொல்ல முடியுமா? கல் வந்து என்னோட திருப்பத்தூரில் அயர்ன் கல், ஸோ இட்ஸ் வெரி ஹெவி. நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, பட் ஐ ப்ரிஃபர் டு யூஸ் இட். இது வந்து எப்படின்னா, நீங்கள் ஈரத்தோட வைக்கக்கூடாது, நல்லா அலம்பிட்டு கல்லப்பூ போட்டு தேய்ச்சி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வாஷ் ஆஃப் பண்ணி நல்லா தொடச்சி வச்சுருந்தோம். இட் ஆல் டேக்ஸ் ஃபைவ் மினிட்ஸ், பட் இட்ஸ் வர்த் டூயிங் பிகாஸ் தோசை பிரமாதமாக வரும்.